பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கபடி போட்டி தொடக்க விழாவில் சபாநாயகர் செல்வம் ஒரு அணியிலும் மற்றொரு அணியில் அமைச்சர் நமச்சிவாயம் களம் இறங்கி விளையாடினர். அப்போது அவர்கள் இருவரும் வேட்டியை மடித்து கட்டிக் கொண்டு களத்தில் கபடி பாடி சென்று இளைஞர்களை உற்சாகப்படுத்தினர். இதனை அங்கு திரண்டிருந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கரகோஷம் எழுப்பினர். மேலும் சிலர் அதனை செல்போன்களில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பரவவிட்டுள்ளனர். கபடி போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் இருந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. அதன்படி ஆண்கள் பிரிவில் 12 அணிகளும் பெண்கள் பிரிவில் 16 அணிகளும் கலந்து கொண்டன. இப்போட்டி வருகின்ற ஜனவரி 11 தேதி வரை நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடிக்கும் ஆண்கள் அணிக்கு 3 லட்சமும், இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 1.5 லட்சமும், மூன்றாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 1 லட்சமும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இதேபோல் பெண்கள் பிரிவில் முதலிடத்தை பிடிக்கும் அணிக்கு 50,000, இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு 30,000, மூன்றாம் இடம் பிடிக்கும் அணிக்கு 20,000 பரிசாக வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் எதிரெதிர் அணியில் களம் இறங்கி அசத்தியது காண்போரை வியப்படைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முத்து சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.